வணக்கம், நான் கபிலன். இந்த வீடியோவில் எனக்கு எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து டெர்மினல் செமஸ்டர் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட ஒரு சில அப்டேட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ பாஸ் அவுட் ஆன நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட அரியர் எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பாக ஃபீஸ் வந்து பே பண்ணியிருப்பாங்க. அதில் நிறைய பேருக்கு வந்து என்ன டவுட் இருக்குது அப்படின்னா, எல்லா பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணுமா அப்படின்ற டவுட் வந்து இருக்குது. அண்ட் அதே போல் எல்லாருக்குமே வந்து ஆன்லைன் எக்ஸாம் வந்து அப்ளிகபிளா அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ கிளியராக புரிஞ்சுக்கோங்க, அவங்க வந்து இப்போ கண்டக்ட் பண்ண போகிற அந்த ஆன்லைன் எக்ஸாம் வந்து முழுக்க முழுக்க வந்து டெர்மினல் செமஸ்டர் அந்த செமஸ்டருக்கு மட்டும்தான். இப்போ யூஜி பிஜி கோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட்டான கோர்ஸ் வந்து படிச்சிருப்பாங்க. இப்போ யூஜியில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து செவன்த்து செமஸ்டர் இல்லை எயித்து இல்லை டென்த்து செமஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெர்மினல் செமஸ்டராக வந்து இருக்கும். இப்போ பிஜி கோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோர்த்து செமஸ்டர் வந்து நிறைய பேருக்கு வந்து டெர்மினல் செமஸ்டராக இருக்கும். பட் இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் செமஸ்டரை கம்பேர் பண்ணும்போது மற்ற செமஸ்டரில் அரியர் வந்து நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ M1, M2, எம் சீரிஸ் அது மாதிரி மற்ற செமஸ்டரில் இருக்கிற அரியர் பேப்பரில் வந்து நிறைய பேருக்கு அரியர் இருக்கும். ஸோ அப்படி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் செமஸ்டரில் உங்களுக்கு அரியர் இல்லை, செவன்த்து செமஸ்டரில் கூட அரியர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் பாஸ் அவுட் ஆகிருக்கீங்க, அரியர் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எயித்து செமஸ்டரில் ஒரு அரியர் இருந்தால் கூட சரி, நீங்கள் வந்து இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். இதுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஓஏ போர்ட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்ட்டலில் போயிட்டு ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரிவியூ டேப் வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே வந்து உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் அதுக்கப்புறமா உங்களோட மெயில் ஐடி வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. பட் இப்போதைக்கு வந்து அதில் ஆப்ஷன் வந்து இருக்காது, ஏன்னா வந்து நாளைக்கு 15ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பண்ணுறாங்க, மார்னிங் 10:30 நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா இது எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி ஈவினிங் 6:00 வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே வந்து எயித்து செமஸ்டரில் அரியர் வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபர்தராக வந்து இந்த ஆன்லைன் எக்ஸாம் வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்திருக்க அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமோட டைமிங் வந்து 1 ஹவர் அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. அண்ட் கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா அதே இந்த மல்டிபிள் சாய்ஸ் பேட்டர்ன் தான். இப்போ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொரோனா சுச்சுவேஷனால் இப்போ 5 யூனிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் எல்லா காலேஜ்லேயுமே வந்து 5 யூனிட்மே வந்து நடத்தி முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு யூனிட் வந்து கண்டிப்பாக பெண்டிங்கில் இருக்கும். அது வந்து எந்த யூனிட் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. சில காலேஜில் வந்து 5th யூனிட்டை விட்டுருப்பாங்க, சில காலேஜில் வந்து 1st யூனிட்டை விட்டுருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்டூடெண்ட்ஸோட விருப்பம் தான். உங்களுக்கு வந்து எந்த 4 யூனிட் படிக்க விருப்பமோ நீங்கள் அந்த 4 யூனிட் படிச்சுக்கலாம், விருப்பம் இல்லாத யூனிட் வந்து நீங்கள் விட்டுருலாம். இப்போ 40 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து 30 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணாலே எனஃப் தான். இப்போ இந்த ஆன்லைன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெமோ கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 19ஆம் தேதி அண்ட் அதுக்கப்புறமா 21ஆம் தேதி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் இதை அட்டன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஆன்லைன் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து 1 ஹவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு மேபி 3-4 பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10:00 ஆரம்பிச்சு 11:00 வரைக்கும் ஒரு பேட்ச், 11-12 ஒரு பேட்ச்சு, அப்புறமா வந்து 2-3 இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைமிங் வந்து மாறும். பட் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3-4 பேட்ச் வந்து இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த டைமில் ஏதாவது ஒரு நெட்ஒர்க் இஷ்யூ வந்துருச்சு, ஃபர்தராக வேறு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உடனே வந்து உங்கள் காலேஜில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம், அந்த இஷ்யூ சம்மந்தமாக அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இந்த ஆன்லைன் எக்ஸாம்ஸ் மூலம் வந்திருக்க ஒரு நியூஸ். ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க 15-17ஆம் தேதிக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. மற்றபடி பாஸ் அவுட் ஆனவங்களுக்கு 8th செமஸ்டரில் அரியர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்து வேறொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.